வணக்கம். என் பேர் முத்து. இன்றைக்கி நம்ம முத்து தமிழ் டெக்கில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு 3 இயர்பட் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த 3 இயர்பட்டும் வந்து ஏன்னா 1000 ரூபாய்க்குள்ளே இங்கே வந்து ரொம்ப கம்மி தான் இருக்குது, அதிகமாக கிடையாது. அதில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு 3 இயர்பட் மட்டும்தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 இயர்பட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கறது போகிறத பார்த்தீங்கன்னா, பீட்ரான்ஸ் அப்படின்னு பேஸ் பட்ஸ் லைட் இன் இயர் ட்ரூ ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் டபுள் சேம் ஒரே இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது, வாய்ஸ் ப்ரோமட்ஸ் இருக்குது, 50 mAh பேட்டரி இருக்கிறனால நீங்கள் மல்டி ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணிக்கலாம். 400 mAh போர்ட்டபிள் சார்ஜிங் கேஸ் இருக்கனால நீங்கள் வந்து ஒரு 2 டைம் 3 டைம் வந்து இதை சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், அந்த பாக்ஸ் வந்து சார்ஜிங் போகிறக்கு ஒரு 1.5 hours சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத் இயர்பட் வந்து ஒரு 3 டைம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, டைனமிக் டிரைவர்ஸ், ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டம் வித் பேஸு, இதிலே நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயோடு பேசிக்கலாம். இது வந்து ஒரு 6 மணி நேரம் மியூசிக் டைம் இருக்குது, 5 மணி நேரம் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். 1.5 hours தான் வந்து சார்ஜிங் டைம். இந்த இயர்ஃபட் பார்த்திங்கன்னா 100 hours வந்து ஸ்டாண்ட்பையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ளூடூத் 5.0 அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக தயாராகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 899 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்ததாக இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரூ ஃபிட் 1 அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இதுவும் சேம் வந்து அதே ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது, பட் இது வந்து 999, அதாவது 1000 ரூபீஸ்க்கு 1 ரூபீஸ் கம்மி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நான் 3 கலரில் இருக்குது, பிளாக், ப்ளூ, க்ரே அப்படின்னு 3 கலரில் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட சேம் பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் ஸ்பேஸு, நல்ல ஒரு 300 mAh. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா 400 mAh பேட்டரி அதில் இருந்துச்சு, பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா 300 mAh பேட்டரி தான் அந்த பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போதைக்கு 1000 ரூபாவில் இருக்கக்கூடிய 2வது ஒரு ஹெட்ஃபோன். அடுத்து தான் 3வது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ரைஸில் இருக்கக்கூடியது தான். இதுவும் வந்து பீட்ரான் பேஸ் பட்ஸ் கம்பெனியோட தான். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பீட்ரானோட 800 வந்து, இதுவும் சேம் வந்து 1000 ரூபீஸ்க்கு 1 ரூபீஸ் கம்மி, 999 தான். இப்போ இதனோட இது பார்த்திங்கன்னா சேம் அது எப்படி இருந்தோ எல்லா ஃபியூச்சர்ஸு, பட் அதை எல்லாத்த விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து அதிகமாக மோஸ்ட் செல்லிங், அதாவது 100,000 ரூபீஸில் வந்து மோஸ்ட் செல்லிங் இயர்பட்னால் அது இது தான். இது இதனோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்பட்டும் 50 mAh பேட்டரியோட வருது, 6 hour மியூசிக் ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கம் ஸ்டோரேஜ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு 4 டைம் 5 டைம் வரைக்கும் நீங்கள் சார்ஜிங் போட்டுக்கலாம். ஹைஃபை ஸ்டீரியோ சவுண்ட் குவாலிட்டி வித் பேஸ்னு கொடுத்துருக்காங்க. மற்ற அதே மாதிரி இது வந்து ஒரு 10 மீட்டர் ஒயர்லெஸ் கனெக்ஷனுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. டைனமிக் டிரைவர்ஸ், பில்டின் மைக்கு, HD கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் தெளிவாக இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வந்து 1000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடியதில் இந்த 3 இதுதான் இருக்குது. வேறு என்ன நிறையா இருக்குது, இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியானது கிடையாது, ஒரு தரமான எந்த ஒரு இதுவும் கிடையாது, சீக்கிரம் போயிடக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அமேசானில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 இயர்பட்ஸ் தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.